குடியரசு தினத்தையொட்டி நாகை மாவட்டம் பூதுங்குடியில் கிராம சபா கூட்டம் நடைபெற்றது உத்தம சோழபுரம் ஊராட்சி மன்ற தலைவி ஜனனி பாலாஜி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த கிராம மக்கள் ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர் அப்போது நாகப்பட்டினத்தில் பணியாற்றும் இந்திய கடற்படை வீரர்களுக்கும் அதேபோல் நாகூரில் இயங்கி வரும் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான சிபிசிஎல் ஆலை ஊழியர்களுக்கும் உத்தம சோழபுரம் ஊராட்சி பகுதியிலிருந்து நிலத்தடி நீர் வழங்க ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பூதங்குடி கிராமத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழா கிராம சபா கூட்டத்தில் இந்திய கடற்படை வீரர்களுக்கும் சிபிசிஎல் எண்ணெய் ஆலை ஊழியர்களுக்கும் தேவையான குடித நீர் வழங்க கிராம மக்கள் ஒப்புதல் அளித்துள்ள சம்பவம் மத்திய அரசு அதிகாரிகள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது